விஜயலட்சுமியும் சீமானும் போனில் பேசினார்களா? நடந்தது என்ன? நாம் தமிழர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி பரபரப்பு புகார்களை கூறிய நிலையில் திடீரென அனைத்து புகார்களையும் வாபஸ் பெற்றுக் கொண்டு பெங்களூருவுக்கு திரும்பினார். சீமான் மீதான புகார்களை வாபஸ் பெற்ற நடிகை விஜயலட்சுமி நிருபர்களை சந்தித்தார். அப்போது நான் சீமானுடன் பேசினேன், அவருடன் சமாதானம் ஆகிவிட்டேன் என்று குறிப்பிட்டார். இந்நிலையில் இதுகுறித்து நாம் தமிழர் சீமான் பத்திரிகையாளர்கள் மத்தியில் விளக்கம் அளித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது, நான் விஜயலட்சுமியிடம் பேசி 13 ஆண்டுகள் ஆகிறது. 2010 ஆண்டிற்கு பிறகு அவருடன் நான் பேசவில்லை. விஜயலட்சுமி எத்தனையோ பொய்களை கூறியிருக்கிறார், அதில் இதுவும் ஒரு பொய். நான் பேசியிருந்தால் என்ன பேசினேன், எப்பொழுது பேசினேன் என்பதையெல்லாம் அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் அதையெல்லாம் சொல்லாமல் என்னுடன் பேசியதாக மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். விஜயலட்சுமி என் மீது கூறிய புகார்களையும் அவர் வெளியிட்ட வீடியோக்களையும் பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் வேடிக்கைத்தான் பார்த்தார்கள் தவிர அதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. விஜயலட்சுமி காவல்துறையினரிடம் கருகலைப்பு செய்ததாக புகார் கொடுத்தார். ஆனால் அதற்கான சான்றுகள் ஏதாவது அவரால் கொடுக்க முடிந்ததா? என்னை பொறுத்தவரையில் நான் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்வேன் என வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதால் தான் அவர் ஊரை விட்டு கிளம்பினார். நடிகை விஜயலட்சுமி மான நஷ்ட ஈடாக 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என வழக்கறிஞர் மூலமாக நான் நோட்டீஸ் அனுப்பினேன். இதனால்தான் அவர் புகார்களை வாபஸ் பெற்றுக் கொண்டு பெங்களூருவுக்கு திரும்பினார் என சீமான் கூறியிருக்கிறார்.